நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நம்ம திருக்குறள் பகுதி பார்க்க போகிறோங்க இனிமேல் திருக்குறள் பற்றின பயம் உங்களுக்கு வேண்டாம் ஒவ்வொரு அதிகாரமாக நம்ம சேனலில் நான் கவர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக என்ன பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி எளிமையாக படிக்கிறது நிறைய பேர் திருக்குறளை பற்றி பயப்பட்ருங்க இருந்து பத்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு ஓகேங்களா இப்போ திருக்குறளை நம்ம எளிமையாக எப்படி பத்து குரல்லையும் பாருங்க என்ன சொல்லியிருக்காரு வள்ளுவர் அப்படிங்கிற ஒரு ஓவர் வியூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க கேட்டிருக்காங்க எப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் ஓகேவா ஒரு அதிகாரம் நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலும் அடிக்கணும் முதல் குரலில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்மளுக்கு அட்வைஸ் மாதிரி சொல்கிறாரு போக போக வள்ளுவர் என்ன ஆரம்பிக்கிறாரு நம்மளை பனிஷ் பண்ணுற மாதிரி திட்ட ஆரம்பிக்கிறாரு எப்படி உனக்கு கை கால் இருந்தும் உன் மனசில் அன்பு இல்லை அப்படின்னா வேஸ்ட்டு உன் அன்பு உன் மனசில் இல்லைன்னா வெறும் எலும்பும் தோலும் தான் உன்னை போற்றி வச்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அது மட்டும் இல்லை புழு மண்புழுவை எப்படி வெயில் வாட்டி வதைக்கும் அதே மாதிரி உன் உடம்புல அன்பு இல்லை அப்படின்னா உன்னை அப்படி வந்து என்ன செய்யும் வாட்டி வதைக்கும் அறம் அப்படிங்கிற மாதிரி சொல் சொல்லாரு நம்மளை திட்டவே ஆரம்பிச்சிட்றாரு ஓகேங்களா அந்த மாதிரி நம்ம ஈஸியாக நம்ம ரியல் லைஃபோட கம்பேர் பண்ணி படிக்க போகிறோம் முதல் குரல்ல என்ன சொல்றாரு அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை அப்படின்னு சொல்றாரு இந்த குரல்ல உண்மையிலேயே அன்பை யாராவது ஆப்பா போட்டு அடைக்க முடியுமாங்க உங்க உங்கள் குழந்த மேல நம்ம எவ்வளவு அன்பு வச்சிருக்கோம் நம்ம குழந்தை வந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னா எவ்வளவு நம்ம பதறோம் அன்பு அதை யாரும் என்ன செய்ய முடியாது அடைச்சு வைக்க முடியாது ஓகேங்களா அதைத்தான் பாருங்க முதல் குரல்ல சொல்றாரு அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புண்கண்ணீர் பூசல் தரும் அன்பை என்ன செய்ய முடியாது அடைச்சு வைக்க முடியாது அது ஆர்வலர்னா யாரு நம்மளுடைய அன்புடையவர் நம்ம அன்புக்குரியவர்கள் ஒரு துன்பம் வர்றாங்க க சொன்னா அது என்ன பண்ணும் தன்னால வெளிப்பட்டு நிற்கும் அதைத்தான் அடைத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு ரெண்டாவது குரல்ல என்ன சொல்றாரு எல்லாம் எனக்கு அன்பு உடையவங்க வந்து என்ன செய்வாங்களாம் என்னுடைய எலும்பு முத கொண்டு பிறருக்கு அப்படின்னு நினைப்பாங்களாம் அன்பு இல்லாதவர்கள் வந்து என்ன செய்வாங்களாம் எல்லாம் எனக்கு அப்படின்னு சொல்லி இப்போ தங்கச்சியே பிடிக்குது அப்படின்னா தங்கச்சி ஒரு ரிங்கை வந்து கலட்டி கொடுத்துருது அதான் அன்பு இருக்கிற வாழ்க்கை அன்பு இல்லை அப்படின்னா எனக்கு தான் என்னோட மோதரம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படி என்ன பண்ணணும் இமேஜின் பண்ணிக்கணும் எல்லாமே எனக்கு அப்போ பாருங்கள் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிளக்கு என்புனா எலும்பு குரலுக்கான விளக்கம் வந்து தெளிவாக அதுக்கடுத்து தர்றேன் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த அதிகாரத்தில் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா இப்போ ரெண்டாவது குரல் வந்து பார்த்துட்டோம் எல்லாம் எனக்கு எனக்கு அப்படின்னு யாரும் சொல்லுவா அன்பு இல்லாதவர்கள் என்னோட எலும்பும் பிறருக்கு அப்படின்னு சொல்றாரு அன்புடையவர் மூணாவது குரல் பாருங்கள் என்ன சொல்கிறாரு உடம்பும் உயிரும் ஒன்று இருப்பது போல் அன்பு எப்படி இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் ஒன்று இருக்குது அப்படின்னு மூணாவது குரலை சொல்கிறாரு அதுவும் உண்மை நான்காவது குரல் என்ன சொல்றாங்க மூணாவது குரல் காட்டுறேன் பாருங்க அன்போடு இயைந்த வழக்கன்ப உயிர்க்கு எண்போடு இயைந்த எலும்பு இந்த ஆறுயிர் உயிர் என்போடு இய்ந்து இருப்பது போல அன்போடு இயைந்த வாழ் வழக்குன்னா வாழ்க்கை நெறி இந்த வாழ்க்கை நெறி அன்போடு இயந்தி இருக்கிறது அப்படிங்கிறத மூணாவது குரலில் சொல்கிறாரு ஓகேங்களா நாலாவது குரல் என்ன சொல்கிறாரு ஆர்வம் அன்புடையவர்களுக்கு என்ன இருக்குமா ஆர்வம் இருக்குமா அன்பு இல்லாதவர்களுக்கு என்ன இருக்காது ஆர்வம் இருக்காது அன்புடையவர் அந்த குரலை பாருங்கள் அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு நண்புனா என்னது நட்பு அன்பு ஈனும் ஆர்வமுடைமை இப்போ வந்து ஒரு ட்ரெயினில் நம்ம வந்து டிராவல் போய்ட்டு இருக்கோம் ஓகேங்களா போயிட்டு இருக்கும்போது இப்போ வந்து நான் எனக்கு வந்து நிறைய அன்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ எனக்கு அன்பு இருக்கிறதுனால தான் நான் என்ன பண்ணுவேன் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவேன் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸை வந்து கொடுப்பேன் நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட வந்து கேட்பேன் என்ன பண்ண அவங்ககிட்ட வந்து நட்பு வச்சுக்கிறேன் அப்போ அன்பு ஆர்வமுடைமை அன்பு ஈனும் ஆர்வமுடை அப்போ அவங்ககிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆர்வம் வருது அப்போ அன்பு எதை கொடுக்குது ஆர்வத்தை கொடுக்குது அது இன்னும் நண்பு என்னும் நாடா சிறப்பு அப்போ ஆர்வம் கொடுக்குது அவங்களோட பேசுகிறேன் அவங்களோட என்ன பண்ணுறேன்னா எனக்கும் அவங்களுக்கு நட்பு மலருது அப்போ எப்படி கேட்கலாம் கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க ஆர்வத்தை தருவது எது எனக்கு அன்பு என் அன்பு இருக்குது ஆர்வத்தை குடிச்சிச்சு அந்த ஆர்வம் வந்து என்ன சொல்லிச்சு நட்பை கொள்ளக்கூடிய பெருஞ்சிறப்பை கொடுத்தது ஓகேங்களா இதுதான் நாலாவது குரலில் சொல்ல வர்றாரு அஞ்சாவது குரலில் என்ன சொல்றாரு மகிழ்ச்சியை பற்றி சொல்றாரு இந்த மகிழ்ச்சி அன்பு இருக்கக்கூடியவங்கள் தான் எப்படிப்பட்டவங்க இந்த உலகத்தில் மகிழ்ச்சியா இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்றாரு அஞ்சாவது குரல் பாருங்க அன்புற்று அமர்ந்த வழக்கன்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர்கள்தான் இந்த உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் கேட்பாங்க குஸ்டின் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் யார் அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் அதத்தான் அன்பு அமர்ந்த வையகத்து அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு குரல் பாருங்க என்ன வீரம் வீரத்துக்கும் என்ன துணை அன்பே துணை மரம் அதாவது அறம்னா என்னது மரம் அப்படின்னா வீரம் அறம்னா பிறருக்கு வந்து உதவி செய்யறது அந்த பிறருக்கு பண்ணக்கூடிய உதவிக்கு மட்டும் அன்பு தேவையில்லை வீரத்துக்கும் அன்பு தேவை அப்படின்னு சொல்றாரு பாருங்க அறத்திற்கே அன்பு சார் என்பது அறிவோர் அறியார்னா அறியாதவங்க தான் அறத்துக்கு மட்டும்தான் அன்பு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்னது மரத்திற்கும் அத்தே துணை மரம் என்பதன் பொருள் என்ன வீரம் இதெல்லாம் முக்கியமான வினா ஓகேவா கருணை வீரம் ரெண்டுக்கும் என்னது அன்பு வந்து எதற்கு அடிப்படை அப்படின்னு சொல்லி கேட்டு நாலு ஆப்ஷன்ல கொடுத்துருவாங்க கருணை வீரம் ரெண்டிற்கும் என்ன வேணும் அன்பு வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கடுத்து பாருங்கள் ஏழாவது குரலில் அறம் வந்து என்ன செய்யும் வருத்தும் அப்படின்னு சொல்லி உனக்கு என்ன பண்ணுறாரு சாபமே கொடுக்குறாரு இந்த புழுவை வந்து எப்படி செய்யும் வெயில் வந்து வருத்துவது போல் உன் மனசில் அன்பு இல்லைன்னா அந்த அறமே உன்னை வருத்தும் அப்படின்னு சொல்கிறாரு ஏழாவது குரலில் பாருங்கள் என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் என்ன சொல்கிறாரு எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பு இல்லாத உயிர்களை என்ன செய்யும்னா அறம் வருத்தி அளிக்கும் அறம் யாரை வருத்தி அழிக்கும் அன்பு இல்லாத உயிர்களை என்ன செய்யும் அறம் வருத்தி அழிக்கும் ஓகேங்களா பொருளையும் பார்த்துக்கணும் என்புனா என்னது எலும்பு அன்பு இல்லைன்னா நம்மளுக்கு வந்து எளிமையாக தெரியும் இப்போ சாபமே கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு அந்த வெயில் போல உன்னை வாட்டி வதைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு எட்டாவது குரலில் என்ன பார்த்தோம் பாருங்க தளிர்க்காது பாலைவனத்துல வற்றல் மரம் என்ன செய்யாது தளிக்காது அதுபோல உன் வாழ்க்கை தளிர்க்காது அப்படின்னு பாருங்க எட்டாவது குரல்ல அன்பு அகத்து இல்லாத உயிர் வாழ்க்கை வண்பார்கண் வற்றல் மரம் தளிர்த்திற்று அன்பு உன்னோடைய அகத்தில் இல்லாத உயிர் வாழ்க்கை எதற்கு சமம் வன்பால்கண்னா என்னது பாலைவனம் பாலைவனத்துல வற்றல் மரம் வற்றல் மரம்னா என்னது வாடிப்போன மரம் தளிர்க்காது அதற்கு சமம் அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா இந்த குரல்ல இருக்கக்கூடிய பொருள் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம் பாருங்க இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க அன்பகத்தில்லா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா தளிர்த்தற்று தளிர்த்து கூற்றல் அற்று இதெல்லாம் பிரித்தெழுதுகலில் கேட்பாங்க வன்பால்கண்ணே அதிக டைம் வந்து கேட்டிருக்காங்க பிரிவிசுவ குஷ்டின்னா வன்பால் கூட்டல் கண் அப்படின்னா என்ன பாலை நிலம் வற்றல் மரம்னா வாடிய மரம் இந்த பொருள் எல்லாம் அந்த குரலில் வந்து நீங்கள் வந்து தெளிவாக படிச்சுக்கணும் அன்பு அகத்தில்லாத உயிர் வாழ்க்கை எதற்கு சமமாக சொல்கிறாரு அந்த வாடிப்போன மரம் அந்த தளிர்க்காத மரத்துக்கு சொல்கிறாரு ஒன்பதாவது குரலில் என்ன பார்த்தோம் கை கால் முதலிய உறுப்புகள்லாம் இருந்து என்ன பையன் பார்த்தோன்னு சொன்னார் சொன்னார் இல்லையா அப்போ பாருங்கள் புறத்திருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்திருப்பு அன்பு இல்லாதவருக்கு நெஞ்சில் அன்பு இல்லாதவர்களுக்கு கை கால் முதலிய உறுப்புகளால் என்ன பையன் அப்படின்னு கேட்குறாரு ஓகேங்களா அப்போ நெஞ்சில் உனக்கு அன்பு இல்லை அப்படின்னா பெண்ணெடுத்துக்கிறேன் அன்பு இல்லை அப்படின்னா கை கால் முதலிய உறுப்புகள் இருந்து என்ன பயன் துருப்புனா உடல் உறுப்பு அகத்துறுப்புனா மனத்தின் உறுப்பு அந்த மனத்தின் உறுப்பு தான் என்னது அன்பு அது இல்லைன்னா என்ன உனக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்குறாரு அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலாருக்கு வெறும் எண்பு தோல் போர்த்த உடம்பு வெறும் எலும்பும் தோளால் போர்த்தப்பட்ட உடம்புக்கு சமம் அங்கு என்ன இல்லை உயிர் இல்லை அன்பு இருந்தா தான் என்னது உயிர் இருக்கு அன்பின் வலியது உயிர்நிலை அக்துல்லாருக்கு அத்து இல்லாதவருக்கு எண்பும் வெறும் தோளும் போர்த்த உடம்பு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் முடிக்கிறாரு ஓகேங்களா இப்போ பத்து குரல்லையும் என்னென்ன சொல்லிட்டாருன்னு இந்த பத்து பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் கீ பாயிண்ட்டாக எழுதி வச்சுட்டு இல்லைனா அந்த குரலுக்கு பக்கத்தில் கூட எழுதிட்டு என்ன பண்ணிடலாம் ஈஸியாக படிச்சிடலாம் இப்போ அன்பு சம்மந்தமாக இந்த பத்து லைன் தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரன்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுனாவே அன்பு அப்படிங்கிற ஆப்ஷனை பார்த்தாவே என்ன பண்ணிடலாம் எலிமினேஷன் கூட பண்ணிடலாம் இப்போ அன்பில் வள்ளுவர் வந்து இதுதான் சொன்னார் இதெல்லாம் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும் நம்ம மைண்டுக்கு வந்துடும் ஓகேங்களா இப்போ தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் திரும்ப ஒன் டைம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இப்போ இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா எதை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை அப்படின்னு கேட்பாங்க அப்ப அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை புண்கண்ணீர்னால் என்ன அர்த்தம்னு கேட்பாங்க ஓகேவா அப்போ ஆர்வலர் ஆர்வலர் கூட அதிகமாக கேட்க மாட்டாங்க கண்ணீர்னா என்ன பூசல் தரும்னா என்ன செய்யணும் தன்னால் அந்த கண்ணீர் வந்து வெளிப்பட்டு நிற்கும் அன்புடையவர்கள் வந்து துன்பப்படும் போது ஓகேவா அப்போ யாருடைய துன்பத்தை கண்டார் கண்ணீர் வெளிப்பட்டு நிற்கும் அன்புடையவர் ஓகேவா இந்த குரலில் எப்படி கேட்பாங்கன்னா இந்த எண்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதில் இந்த உடல் பொருள் ஆவியை குறிக்கிது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் அப்போ எல்லா பொருள்களும் எனக்கே உரியது நினைக்கிறவங்க யாரு அப்படின்னு கேட்கலாம் அப்ப அன்பு தம் ஆவி பொருள் பிறருக்கே உடையது என்று எண்ணுபவர் யார் ஆப்ஷன்ல வச்சிருவாங்க அன்புடையவர் பண்புடையவர் அன்புடையவர் அப்ப அதுக்கடுத்த குரல்ல இதில் என்பு இங்க வந்திருக்கோம் இங்க பசுக்குனா என்ன வாழ்க்கை நெறி அப்ப உடம்போடு உயிர் இணைந்து இருப்பது போல வாழ்க்கை நெறியோடு எது இணைந்து இருக்கிறது அப்படின்னு கேட்பாங்க அப்பதான் என்னதே அன்பு எப்படி வேணாலும் கொஸ்டின்னு கேட்கலாம் ஓகேவா இந்த லைனை மாற்றி வச்சுட்டு கூட இந்த எண்போட தொடர்புன்னு மாற்றி வச்சிருவாங்க ஸோ குரல் படிக்கும் போது நம்ம தெளிவாக படிக்கணும் அன்பு ஈனும் ஆர்வம் உடமையை ஆர்வம் தருவது எது ஓகேவா அப்போ இந்த நண்பு அப்படிங்கிற பொருள்லாம் வந்து ரொம்ப முக்கியம் அப்போ நண்புனா நட்பு ஆ ஆர்வத்தை அதாவது அன்பு எதை கொடுக்கும் ஆர்வத்தை கொடுக்கும் இல்லாத ஆர்வத்தை கொடுப்பது எது நட்பு கொள்ளும் ஆர்வத்தை கொடுப்பது எது அப்படின்னு கேட்கலாம் அன்பு அன்புற்று அமர்ந்த வழக்கன்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு இந்த உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் யார் அப்படின்னு கேட்பாங்க அப்ப அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் வழக்கு என்பதன் பொருள் வழக்குனா வாழ்க்கை நெறி ஓகேங்களா வையம்னா உலகம் அறத்திற்கே அன்புசார் என்பதர் யார் மரத்திற்கும் மக்தே துணை இதெல்லாம் நிறைய டைம் வந்து டெஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன் ஓகேவா அப்போ மரத்திற்கு எது துணை அப்படின்னு கேட்பாங்க அறத்திற்கு மட்டுமல்ல மரத்திற்கும் துணையாவது எது அன்பு அன்பில் அதனை வெயில் போல காயுமே என் இதில் எப்படி கொடுப்பாங்க எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்துவது போல யாரை அறம் வருத்தும் அப்படின்னு கூட கேட்கலாம் டேரெக்டாக கூட அறம் யாரை வருத்தும்னு கேட்டுருவாங்க அல்லது அன்பில்லாத உயிர்களை எது வருத்தும் அப்படின்னு கேட்பாங்க ரெண்டு எந்த டைப்ல ஆன்சர் பண்ணணும் அதுக்கடுத்து வற்றல் மலத்திற்கு எது ஓமையாக சொல்லப்படுவது அப்படின்னு கேட்டா எதுன்னு சொல்லணும் அன்பு பாலை நிறத்தில் உள்ள வாடிப்போன மரத்திற்கு ஓமையாக கூடப்படுவது நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர்களுடைய வாழ்க்கை இந்த இந்த இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லையே கேட்டுருப்பாங்க அன்பகத்தில்லா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வன்பார்கள் என்ன பொருள் அதை எப்படி பிரிக்கிறது இதெல்லாம் வந்து என்ன செய்யணும் நல்லா பார்த்து வச்சுக்கணும் நெஞ்சில் அன்பு இல்லாதவர்களுக்கு இதை யாருக்கு கை கால் முதலிய உறுப்புகளால் இருந்து பயன் என்று வல்லுவர் கூறுகிறார் நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு ஓகேங்களா அன்பின் வலியது உயிர்நிலை அத்து இல்லாதவருக்கு வெறும் எண்புதோல் பொறுத்த உடம்பாக எதை வந்து வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா அன்பு இல்லாத உடம்பை வெறும் எண்புதோல் பொறுத்ததற்கு சமமாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு தெளிவான ஒரு புரிதல் கிடச்சிருக்கும் திருக்குறளை வந்து எப்படி படிக்கணும் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக என்ன பண்ணுறேன் உங்களுக்கு அடுத்த ஒரு அதிகாரத்தோடு சந்திக்கிறேன் நன்றி